முதல்ல நாகேஷ் உடன் முக்தா சீனிவாசன் படங்களில் சேர்ந்து ரகளை செய்த ஜோ அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்க நாகேஷை பாராட்டு வந்திருப்பவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று பார்த்தாலே நாகேஷ் எப்பேற்பட்டவர் என்று தெரிந்துவிடும். பாடி முடிச்ச எம்எஸ் விஸ்வநாதன் அவர் அன்னைக்கு போட்ட டியூன்ல இருந்து ஒண்ணும் இன்னி வரைக்கும் தெருவில் போனா கூட நம்மளை நிக்க வச்சு கேட்க வச்சுட்டு தான் போகும். இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது அழியாத ஒரு சொத்தை தமிழ்நாட்டிற்கு அவர் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய இசை. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, தமிழ்நாட்டில் இந்த தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பண்றதுனால ஆல் இந்தியாவுக்கு இது பரவ மாட்டேன். அது அவர்களுடைய நஷ்டம் என்றது ஒன்று இருந்தாலும் அதுவும் வரணும்ன்றது என்னுடைய ஆசை. கே பாலச்சந்தன் தமிழ் சினிமாவில் சில சகாப்தங்கள் உண்டு, சில பேர் வந்து சில மாறுதல்களையும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பீம் சிங் சகாப்தம், ஒரு ஸ்ரீதர் சகாப்தம், அடுத்து பாலச்சந்தர் சகாப்தம்னே ஒரு சகாப்தம். பாலச்சந்தர் படம்னா அது தனி, பாலச்சந்தர் அதில் யார் ஆக்டர் என்னெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பாலச்சந்தர் படம்ன்றதுக்காகவே எல்லாரும் முட்டி அடிச்சுட்டு போன காலம். அதுவும் அசாத்திய தன்னம்பிக்கை, எல்லாரும் ஒரு படம் ஃபெயில் ஆன உடனே எம்ஜிஆர் சிவாஜின்னு ஓடுற காலத்தில் இவர் அதெல்லாம் ஃபெயில் ஆன ஒரு படம் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆச்சு உடனே அரங்கேற்றம், யாரோ தெரியாதவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்து பெரிய சக்ஸஸ். அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வேற, அந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர். வாலி இந்த பாட்டு கண்ணதாசன் எழுதினதா வாலி எழுதினதான்னு கண்டுபிடிக்கவே முடியாத பல பாட்டுகள். அப்படி கண்ணதாசனுக்கு நிகரான ஒரு கவிஞர், நான் கண்ணதாசன் பெரிய கவிஞர், அதுக்கு நிகரான ஒரு கவிஞர், ரொம்ப பிரமாதமா ஒரு இலக்கிய சுவையோடும் ஒரு நல்ல சுவையோடும் எழுத முடியும். முக்காபுலா முக்காபுலான்னு எழுத முடியும் அவரால். அதை ஓபனாவும் சொல்லுவார், ஆமா இது கமர்ஷியல கேட்கிறா கொடுக்குறேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு கவிஞர் பிபிஎஸ், அந்த குரல் இன்னைக்கும் ஒரு சூதிங், அதை கேட்டா மனசுல கொஞ்சம் கவலை இருந்தா கூட அழிஞ்சு போயிடும் அந்த குரல். அப்பேற்பட்ட ஒரு பாடகர் கமல்ஹாசன் பத்தி இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்றேன். ரஜினி சொன்னார் கமல் பண்ற ரோல் எல்லாம் பண்றதுக்கு இந்தியால வேற ஆள் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு வெர்சடைல் ஆக்டர், சிவாஜி கிட்ட என்ன வெர்சடைலிட்டி இருந்ததோ அதே வெர்சடைலிட்டி மாடர்ன் டைம்ஸுக்கு ஏத்த மாதிரி அவர். சி வி ராஜேந்திரன் பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர். கோபு காமெடி எழுதுறதுல ஒரு தனி ஸ்டைல், ஒவ்வொரு காசேதான் கடவுள்டெல்லாம் இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வசந்த் வேற வந்திருக்காரு இளம் டைரக்டர். இப்படி இந்த கேலக்ஸி வந்திருக்கிறவங்களே ஒரு பெரிய ஸ்டார்ஸ், ஒவ்வொருத்தரும் அச்சீவர்ஸ் அவங்க அவங்க ஃபீல்ட்ல. இப்படி இருக்கும்பொழுது திருஷ்டி பரிகாரமா ஏதானா இருக்கணும், எங்கடா பூஷணி காப்பிடும் நினைச்சாங்க, என்ன கூப்பிட்டாங்க. நானும் நாகேஷும் பல வருஷம் நண்பர்கள். என் பேச்சுக்கு எதிராக நடந்தால், என் பேச்சை கேட்காமல் எதிராக நடந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதற்கு நாகேஷ் ஒரு அத்தாட்சி. அவர் ரயில்வேல இருந்தார், நான் சொன்ன வேணாம் வேலையை விடாத சினிமாவை நம்பிட்டு ஒரு சான்ஸ் வந்து தாமரைக்குடம் நினைக்கிறேன், வேலையை விடாத விட்டுறாத வேலையை சினிமாவெல்லாம் நம்ப முடியாது. நான் என்ன என் புத்தி என் டேலண்ட் அளவுக்கு சினிமாவை நம்ப முடியாதுன்னா அது கரெக்டு, பட் அது ஒரு அபரிமிதமான டேலண்ட். அவர் தைரியமாக வேலையை விட்டார், இவன் ஜோ கடகிறான் அப்படின்னு வேலையை விட்டு சினிமாவில் என்ன ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியுமோ ஒரு ஆக்டர். அது காரணம் தன்னுடைய டேலண்ட், தன்னுடைய நடிப்பு திறன் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை. என்ன ரோல்ஸ் திருவிளையாடல்ல அந்த ஒரு சீன் போருமே, அங்க போய் கொஞ்சம் குறைச்சிட்டாவது பணத்தை கொடுன்னு கேட்பாரு. அந்த ஒரு சீன் போரும் ஒரு நகைச்சுவை நடிப்புனா எப்படி இருக்கணும்னு
ஏதாவது ஒரு ஆபாசம் இருந்ததா அவர் நடிப்புல பெருசம் இருந்ததா அதெல்லாம் இல்லாமயே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நகைச்சுவை. அந்த டிஎஸ் பாலையா கிட்ட பயங்கரமா அந்த கதை சொல்ற காதலிக்க நேரமில்லையில அந்த சீன், அது மாதிரி எவ்வளவு பேர் ட்ரை பண்றாங்க ஆனா அந்த எஃபெக்ட் வரவே மாட்டேன். பணமாவே ஒரு இதுல நடிச்சார் அப்புறம் பிற்கால படங்கள் உள்ள பணமா ஒருத்தரால் ஆக்ட் பண்ண முடியும்ன்றது அப்பதான் பார்த்தாதான் தெரியும். அதை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க எல்லா வித விதமா அப்படி இருந்தாலும் அப்படியே. அதாவது அது என்னமோ கூடவே ஊறி போற விஷயமா போச்சு. அவர் நடிப்புன்றது கத்துக்கிட்டு வந்தது இல்லை, அவர் இட்ஸ் அ கிஃப்ட். ஸ்டேஜ்லயே எவ்வளவு பிரமாதமான ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு. பாலச்சந்திர டிராமாவெல்லாம் கொடிகட்டி கிடந்து பார்ப்பார். இந்த காலத்துல நாகேஷ் தான் மெயின் ஸ்டே. அவ்வளவு பிரமாதமான ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு. அத்தனையும் பண்ணிட்டு ஒரு துளி கூட மண்ட கருவம் எல்லாம் கிடையாது. சில பேருக்கெல்லாம் ஒரு நாலு படம் சக்சஸ் ஆனாலும் எங்கேயும் போயிடுறது, அவன் தலை வேற மத்தது வேற ஆயிடுது, அவ்வளவு தூரம் துள்ளிடுறது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கிட்ட ஒரு அந்த பீரியட்ல சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு படத்தையும் நாகேஷ் இருப்பார். சிவாஜியா இருந்தாலும் சரி எம்ஜிஆர் இருந்தாலும் சரி நாகேஷுக்காக வெயிட் பண்ணணும் ஸ்டுடியோ. ஏன்னா இவருக்கு அவ்வளவு கால் ஷீட், ஒரே நாளில் நாலு கால் ஷீட், எங்க போறோம் என்ன படத்தில் ஆக்ட் பண்றோம் அங்கே போன பிறந்த அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் ஸ்டுடியோ ஸ்டுடியோவா அலைஞ்சிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு டிமாண்ட். டிஸ்ட்ரிபியூட்டர் சிவாஜி படமா இருந்தாலும் எம்ஜிஆர் படமா இருந்தாலும் நாகேஷ் இருக்காரான்னு கேட்பான், அப்பதான் படம் நல்லா ஓடும்ன்ற ஒரு நம்பிக்கை. அந்த அளவுக்கு மக்களை ஈர்த்தவர். எவ்வளோ கேரக்டர் ரோல், சீரியஸ் ரோல்ஸ், எதிர் நீச்சல், சர்வர் சுந்தரம், அதெல்லாம் பாலச்சந்தர் இவருக்காக படைத்த பாத்திரங்கள் வந்து அற்புதமான. பாலச்சந்தர் கிட்ட ஒருத்தன் தேறி வெளியில வந்துட்டாலே அப்புறம் அவனை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அக்னி பரீட்சை அது, அது உள்ள போய் வெளியில வருது. அதை நாங்க டிராமாலேயே பார்த்துருக்கோம். அவரால் ஆக்ட் பண்ண வைக்க முடியாது என்ன ஒத்தனை தான், அதை ஒத்துட்டு மரியாதையாவே அவர் இனிமே ஒன் டிராமா நான் டைரக்ட் பண்ணல ஓடி போயிட்டார் முடியலன்னு. அதான் பாலச்சந்திரையும் தோக்கடிச்ச ஒரு பெருமை எனக்கு உண்டு. இப்படி பல அற்புத சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிற நாகேஷை பாராட்ட நான் முதலில் சொன்ன மாதிரி இத்தனை பேர் வந்திருப்பதிலிருந்தே அவர் எவ்வளவு பெரிய கலைஞர் என்பது நம்ம எல்லாருக்குமே விட்டு வெளிச்சமாக தெரியும். இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபிலிம் ஃபீல்டில் தைரியமாக சொல்லலாம், வேர்ல்ட் லெவலில் யோசித்து பார்த்தா கூட இத்தனை அற்புதமாக பல பாத்திரங்களை நடித்த கமெடியன் வேறு யாருமே இல்லை. ஒரு டேனி கே, ஒரு பாபு, ஈவன் சார்லி சாப்ளின், நீ யார் எடுத்துனாலும் இத்தனை அற்புதமாக ஒரு வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் ஹேண்டில் பண்ண காமெடின்றது யாருமே இல்லை. அப்படிப்பட்டவருக்கு நடக்கிற பாராட்டு விழாவில் நானும் பங்கேற்க சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக, நான் அளித்ததற்காக அப்பாஸையும் மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் அவர் தான் என்னை ரொம்ப சொன்னார், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.